ஹாய் வெல்கம் பேக் டு வித் உஷாராணி தற்போது ஜப்பான் நாட்டில் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் வந்து தொடர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கு இந்த போட்டியில நம்மளோட இந்தியாவின் சார்பில் பங்கு பெற்ற குத்து சண்டை வீராங்கனையான லாவ்லினா போர்கோ ஹெய்ன் அப்படின்றவங்க இந்தியாவுக்காக வெண்கல பதக்கத்தை ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க இவங்க யாரு இவங்களோட ரோல் மாடல் யாரு இவங்க எப்படி இந்த போட்டியில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த சுவாரஸ்யமான தகவல்களை தான் நாம இந்த பதிவில் முழுக்க முழுக்க தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம லாவ்லீனா பார்த்தீங்கன்னா அசாம் மாநிலத்தில் உள்ள கோலாகட் அப்படின்ற மாவட்டத்தில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாவது வருஷம் பிறந்திருக்காங்க நம்ம லாவ்லினா பார்த்தீங்கன்னா சிறு வயது முதலே விளையாட்டு போட்டிகளில் அதீத ஆர்வத்துடன் பங்கு பெற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லாவ்லினா சிறு வயதாக இருக்கும் பொழுது அவருடைய தாயார் வந்து முகமது அலிய பற்றின கதைகளை வந்து நிறையவே நம்ம லாவ்லினாவுக்கு சொல்லியிருக்காங்க இதனால் அவங்க ரொம்பவும் இம்ப்ரெஸ் ஆகி முகமது அலியையும் நம்ம குத்து சண்டை வீராங்கனையான மேரிகோமையும் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் தீவிரமாக பயிற்சியை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம லவ்லினாவோட ரெண்டு மூத்த சகோதரிகளும் கிக்பாக்ஸிங்கில் பயிற்சி பெற்று வந்திருக்காங்க அதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஆர்வம் அதிகரிக்கவே அவங்கள பின்பற்றி லவ்லினாவும் பாக்ஸிங் பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க நம்ம லாவ்லினா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு முதல் வந்து இந்திய விளையாட்டு ஆணையத்தில் குத்து சண்டைக்கான பயிற்சிகளை வந்து தீவிரமா எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு சில ஆண்டுகள்லேயே தேசிய அளவிலான போட்டிகள்லையும் நிறையவே பதக்கங்களை குவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நடந்த உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில வெண்கல பதக்கத்தை ஜெயிக்கிறாங்க இதன் மூலமா ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டிக்கு

இருந்தாலும் நம்ம இந்தியாவுக்கு வெண்கல பதக்கத்தை உறுதி செஞ்சுட்டு தான் நம்ம லாவ்லினா திரும்பி இருக்கிறாங்க பொதுவாகவே விளையாட்டில் அரசியல் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம லாவ்லினா பிறந்த அசாம் மாநிலத்தில் இரு பெரும் கட்சிகளும் பாகுபாடுகளை மறந்து பிஜேபியும் காங்கிரஸுமே சேர்ந்து சைக்கிள் பேரணியை வந்து நடத்தியிருக்காங்க நம்ம லாவ்லினா வந்து ஒலிம்பிக் போட்டியில் சிறப்பாக விளையாண்டு பதக்கத்தை ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்ற காரணத்துக்காக இருபெரும் கட்சிகளுமே நம்ம லாவ்லினாவை வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க நம்ம லாவ்லினா வந்து வெண்கல பதக்கத்தை வென்று இந்தியாவை பெருமைப்படுத்தி நம்ம இந்திய மக்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கி இருந்தாலும் நம்ம லாவ்லினாவோட வாழ்க்கையோட மறுபக்கம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இல்ல நம்ம இந்த இடத்துல நம்ம லாவ்லினாவோட தாயாரை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் அவங்களுடைய தாயார் பெயர் வந்து மாமேனி போர்கோயின் இவங்களுக்கு கடந்த வருடம் பார்த்தீங்கன்னா சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வந்து நடந்திருக்கு இந்த சிகிச்சை மூலமாக அவங்களுடைய தாயார் வந்து முழுமையாக குணமடையலை இதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க மறுபடியும் மேல் சிகிச்சைக்காக மருத்துவமனையை நாடி இருக்கிறாங்க அங்க அதிகமான தொகைகள் வந்து இந்த சிகிச்சைக்காக செலவு ஆயிட்டே இருந்துகிட்ருக்கு இந்த இக்கட்டான தான் நம்ம லாவ்லினா வந்து கடுமையான பயிற்சிகளை செய்து நமக்காக ஒலிம்பிக் பதக்கத்தை உறுதி செய்து வெண்கல பதக்கத்தையும் வாங்கிட்டு நம்ம இந்தியாவுக்கு வெற்றிகரமா திரும்பி வந்துட்டு இருக்காங்க கடைசியா நம்ம லாவ்லினாவோட தந்தை சொன்ன ஒரு விஷயத்த வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்புல பேசி இருக்கிறாரு அவருடைய தந்தை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை வந்து சுமக்குறாங்க அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாருமே சொல்றாங்க ஆனால் எனக்கு வந்து ஆண் குழந்தைகள் கிடையாது மூன்றுமே பெண் குழந்தைகள் மட்டும்தான் இதை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேன் என் மனைவிக்கு வந்து நிறைய மருத்துவ செலவுகள் வந்து இருக்குது ஆனால் இந்த நிலைமையில் லாவ்லினா வந்து பதக்கம் வந்து ஜெயிச்சு கொடுத்ததுனால என்னோட மனைவியை வந்து காப்பாத்திட முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடவும் பெருமிதமாகவும் பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசியிருந்தார் உண்மையிலேயே ஒரு அப்பாவை அவங்க பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம குத்துச்சண்டை வீராங்கனையான லாவ்லினா பாத்தீங்கன்னா பல சோதனைகளையும் கடந்துதான் சாதனை புரிஞ்சிருக்கிறாங்க அவங்க தன்னோட வாழ்க்கையில கிடைத்த சின்ன சின்ன வாய்ப்புகளையும் தவறாம பயன்படுத்திக்கிட்டாங்க எந்த சூழ்நிலையிலையும் தன்னோட பயிற்சிகளை விடாம தொடர்ந்ததாலையும் தன்னோட விடாமுயற்சியாலும் மன உறுதியினாலும் மட்டுமே இந்த மாதிரியான சாதனைகள் நம்ம லாவ்லினா வாழ்க்கையில சாத்தியமாயிருக்கு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இந்த பதிவு உங்களுக்கு